தான் பிஸ்கட் வச்சு கேக் பண்ண போறோம்மா. இதுக்கு 4 பர்பன் பிஸ்கட்ஸ், 10 2 சாக்லேட் பிஸ்கட்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஃபில்டர்ல 200 கிராம் மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் வீட் ஃப்ளார், தென் 1 கப் மைதா ஃப்ளார் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சோடா சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில்டர் பண்ணியதும் இது கூட 1.5 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 150 to 175 கிராம்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட க்ரஷ் பண்ணி வச்சிருக்க பர்பன் பிஸ்கட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட 3 எக்ஸ் சேர்த்துக்கலாம். ஹண்ட்ரட் மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் கூட கெட்டியான மில்க் மேட் 1/2 கப் சேர்த்துட்டு 1 கப் பசும்பால் சேர்த்து நல்லா ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நம்ம இப்படி ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு மிக்சர் இப்படி இருக்கணும். இதை நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன்ல இந்த மிக்சரை ஆட் பண்ணி கேக் பண்ண போறோம். இதுக்காக 2 டீஸ்பூன் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு மிக்சரை கேக் பட்டரை இப்படி ஸ்லோவா ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்திட்டு நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டெக்கரேஷனுக்காக சாக்லேட் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை 30 மினிட்ஸ் கவர் போட்டு வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். 30 மினிட்ஸில் நமக்கு டேஸ்டியான பர்பன் பிஸ்கட் கேக்ஸ் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சாக்லேட் பால்ஸ் வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான சுவையில் பர்பன் பிஸ்கட் கேக்ஸ் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கை மலைகளையும் அசைத்திடும். ஃபெய்த் வில் மூவ் மவுண்டைன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.